சிலை வணக்கம், நான் உங்கள் எஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கேட்டேன்னா, மூன்றாவது குழந்தைக்கு அப்பாவை போகும் சிவகார்த்திகேயன் என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் வந்து ஒரு டாப் 10 ஹீரோக்கள் வந்து ஒருவராக தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சது தான் நம்ம சிவகார்த்திகேயன். அவர் நடிச்ச இந்த டான், டாக்டர், இந்த ரெண்டு படங்களுமே வந்து 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு கலக்கலக்குச்சு. 2K Kids அவரை வந்து தூக்கி கொண்டாடிட்டும் இருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்து இறுதியாக வெளியான படம் தான் அயலான். இந்த படம் வந்து ஷூட்டிங் முதல் பேர்லேயே வந்து அனைவரையும் வந்து கவர்ந்துச்சு. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஓரளவு வரவேற்பு பெற்ற படமாக தான் அயலான் இருக்குது. இதை தொடர்ந்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வந்து அமரன் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து ஜோடியாக சாய் பல்லவி தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து கமல் சார் தயாரிக்கிறாங்க. அமரன் படத்தில் வந்து நடிச்சு கொண்டிருக்கும் போதே வந்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்தில் கமிட்டாக இருக்காரு. அந்த படத்தில் வந்து ஷூட்டிங்கும் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் மனைவி 3வது முறையாக கர்ப்பமாயிருக்காங்கன்றது ஒரு தற்போது வீடியோவில் வந்து வைரலாகிட்டுருக்கு. அதாவது சிவகார்த்திகேயன் அவரது மனைவி ஆர்த்தியும் வந்து நெருங்கிய உறவினர்கள் விழா ஒன்றுக்கு வந்து சென்றிருந்தாங்க. ஆர்த்தியோட வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை வந்து பார்த்துட்டு ஆர்த்தி கர்ப்பமாக இருக்காங்களான்ற ரசிகர்கள் வந்து கேள்வி எழுப்பி வருதோடு அந்த வாழ்த்தோ தெரிவித்துட்டு இருக்காங்க. ஆனால் இது உண்மையாக எந்த அளவுக்குன்றது அவர் ஒன்றும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. அந்த வீடியோவில் நம்ம பார்த்து அதை என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஹால்.